என்னடா அது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லண்ணா, படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்ட காட்டணும்னாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ரஜினி சார் அவர்களுக்கு பர்த்டே. சாதாரண ஒரு பஸ் கண்டக்டராக இருந்து இப்போ ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. பல நடிகர்களுக்கு வந்துட்டு ஒரு முன்னுதாரணமாக இருக்காரு. ஸோ இந்திய அளவில் பார்க்கும்போது மட்டுமல்லாமல் உலகளவிலேயே பார்க்கும்பொழுதும் இந்த பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இருக்காரு. ஸ்டைல் அப்படின்னு சொன்னாவே வந்துட்டு இவர் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருவாங்க. இப்போ இருக்கக்கூடிய பல நடிகர்களுடைய எந்த ஸ்டைலாக இருந்தாலும் சரி, எல்லாமே இவருடைய ஸ்டைலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்ததாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே அவர் பண்ண விஷயங்களே தான் அப்படியே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு யூனிக் பர்ஃபார்மர் வந்துட்டு நம்மளுடைய ரஜினி சார். ஸோ அவருக்கு பர்த்டே இன்னைக்கு 12/12 அன்னைக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இன்னைக்கு அவருக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் வந்துட்டு அவருடைய கரியரில் அதிக வசூல் செஞ்ச மூவிகளோட லிஸ்ட் வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போருந்து நம்ம 10-1 வரைக்கும் அவருடைய மூவிஸில் எந்தெந்த மூவிஸ் எவ்வளோ வசூல் பண்ணிச்சு, அண்ட் ஆல்சோ எந்த மூவி ஃபஸ்ட்டில் இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுல் டேம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அண்ட் ஆல்சோ மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க ரஜினி சாருடைய அதிக வசூல் பண்ண படங்கள் லிஸ்ட்டு தான் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் மாசான படங்கள்லாம் மிஸ் ஆயிடுச்சு, இந்த படமெல்லாம் வரணும்ல, ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. அதிகமாக வசூல் பண்ண படங்களோட லிஸ்ட்டு தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம 10வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 10வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோச்சரியான் அப்படிங்கிற படம் தான். 2014 வருஷம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. வேர்ல்டு வைடாக வந்து 92 கோடி ரூபாய் வந்து இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 48.65 கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணி இவருடைய கரியர் லிஸ்ட்லேயே வந்துட்டு 10வது இடத்துல வந்து இந்த படம் வந்து இருக்குது. அதிக வசூல் செய்யப்பட்ட 10வது படம் இதுதான். இப்போ வந்து நம்ம 9வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 9வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2014 வருஷம் ஒரு ஆக்ஷன் ட்ராமாவை ரிலீஸ் ஆன லிங்கா அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் அவங்களோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆச்சு. வேர்ல்டு வைடாக 145 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. அதே வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 50 கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த படம் தான் வந்துட்டு 9வது இடத்துல இருக்கு. அடுத்ததா 8வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேவரட் மூவியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 2007 ரிலீஸ் ஆன சிவாஜி த பாஸ் படம் தாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட வந்துட்டு வேர்ல்டு வைடாக 153 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 65 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் சினிமாவில் வந்துட்டு 100 கோடி தாண்டின முதல் படமே வந்துட்டு சிவாஜி படம் தாங்க. ஸோ இந்த படம் தான் வந்துட்டு 8வது இடத்துல இருக்கு. அடுத்ததா 7வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2018 வருஷம் வந்து ரிலீஸ் ஆன காலா படம் தாங்க. இந்த படம் வந்துட்டு வேர்ல்டு வைடாக 169 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 68 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணி இந்த படம் வந்துட்டு 7வது இடத்துல வந்து இருக்குங்க. அடுத்ததா ரஜினி சாருடைய கரியரில் 6வது பெரிய படம், அதாவது அதிகமாக வசூல் பண்ண படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா அவங்களுடைய டைரக்ஷனில் 2021 ரிலீஸ் ஆகி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக வந்த ஒரு படம் தான் வந்துட்டு அண்ணாத்த. அந்த படம் தான் வந்துட்டு 6வது இடத்துல வந்து இருக்குது. அண்ணாத்த படம் எவ்வளோ வந்துட்டு வசூல் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக 181 கோடி ரூபாயும் தமிழ்நாட்டில் வந்து 110 கோடி ரூபாயும் வந்து வசூல் பண்ணி 6வது இடத்துல வந்து இருக்குங்க. அடுத்ததா 5வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆன ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன தர்பார் அப்படிங்கிற படம் தான். இந்த படம் வந்துட்டு 224 கோடி ரூபாய் வேர்ல்டு வைடும் 96 கோடி ரூபாய் வந்துட்டு தமிழ்நாட்டிலையும் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த படம் தான் வந்துட்டு 5வது இடத்துல இருக்கு. 4வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன படம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 2019 கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆன பேட்டை அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படம் வந்துட்டு பழைய ரஜினி சாரை திரும்ப வந்து நம்ம பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடாக 233 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 115.9 கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணி 4வது இடத்துல வந்து இருக்கக்கூடிய படம் தான் பேட்டை அப்படிங்கிற இந்த படம். 3வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தமிழ் சினிமாவை அடுத்த ரேஞ்சுக்கு கொண்டு போன ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2010 வருஷம் சங்கர் சார் அவருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன எந்திரன் அப்படிங்கிற படம் தாங்க. எந்திரன் படம் எக்கச்சக்க பேருக்கு வந்து ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக 311 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இது தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 105 கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணி 3வது இடத்துல வந்து இருக்குங்க. அடுத்ததா 2வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 2016 வருஷம் ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆன கபாலி அப்படிங்கிற படம் தான். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 313 கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடாக. தமிழ்நாட்டில் மட்டும் 83 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணி 2வது இடத்துல வந்து இருக்குங்க.
முதல் இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய கரியர்லேயே இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன மொத்த படங்கள்லேயே வந்துட்டு அதிக வசூலை வாரி குவிச்ச 2.0 அப்படிங்கிற படம் தான். 2018 சங்கர் அவங்களுடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லராக ரிலீஸ் ஆச்சு இந்த படம். கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடாக பார்த்தீங்க அப்படின்னா 750 crore வந்துட்டு வசூல் பண்ணிச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் 128.5 crore வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ சவுத் இந்தியாலேயே இவ்வளோ பெரிய ஒரு வசூல் பண்ண முதல் ஆளே வந்து ரஜினி சார் தாங்க. இவருக்கு அப்புறமா தான் வந்துட்டு இந்த 1000 crore இந்த மாதிரிலாம் வந்துட்டு போக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு இவ்வளோ பெரிய வசூலை வந்து பண்ணி காமிச்சதே அவர் தான் அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் ரிலீஸ் ஆன ரஜினி சாருடைய படங்களில் டாப் 10 இருக்கக்கூடிய அதிகமாக வசூல் பண்ண படங்கள் இந்த படங்கள் தான். ஸோ இந்த படங்களில் உங்களுக்கு எந்தெந்த படங்கள்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கிறேன். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கான் ஆல் அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுங்க. இது நம்மளுடைய சேனலுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கிறேன். இதே மாதிரியான வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை பை. நான் உங்கள் ராஜா. அந்த ஒரு சின்ன பின்குறிப்புங்க, என்ன அப்படின்னா இந்த டேட்டாவெல்லாம் நான் எங்கேருந்து எடுத்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபி ரேட்டிங்கில் அஃபீஷியலான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதிலிருந்து தான் நான் வந்துட்டு பார்த்து இது வந்து இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இது டேட்டாஸ் ஏதாவது தப்பாக இருக்குது இல்லை அப்படின்னா வந்துட்டு நீ சொந்தமாக உருட்டுற அப்படின்னுலாம் வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க. இது அஃபீஷியலான ஐஎம்டிபி ரேட்டிங் அந்த வெப்சைட்லேருந்து நான் பார்த்து சொன்ன ஒரு லிஸ்ட்டு தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், வேற ஒன்றும் கிடையாது. நன்றி, வணக்கம். இன்று போய் நாளை வாரே. ஹலோ ஹலோ, ஏங்க இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்க, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாமல் போனால் எப்படி? எல்லாம் பண்ணி விட்டு போங்க.